This morning I want to share from a passage of scripture from the Gospel of Luke. Luke எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 22-லிருந்து 26 யாராவது சத்தமாய் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். போதுங்க, கண்களை மூடி நான் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்து கீழ் நாங்கள் வருகிறோம். வார்த்தையை வைத்து எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய சீஷனாய் இருக்கிற நாங்கள் எவ்விதமாய் எங்களுடைய சிலுவையை எடுத்து நாங்கள் உம்மை பின்பற்ற வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீரோ அவ்விதமாய் நாங்கள் இன்றைக்கு செய்ய உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் மார்னிங் ஃப்ரம் செரிஷிங் யோர் கிராஸ். உங்களுடைய சிலுவையை குறித்து நீங்கள் குறை சொல்ல வேண்டாம். ஒரு ஆமீன் வராது என்று தெரியும். செலிப்ரேட் யுவர் கிராஸ். உங்களுடைய சிலுவையை நீங்கள் கொண்டாடுங்கள். த கால் ஆஃப் ஜீசஸ். நாம் வாசித்த இந்த வேத பகுதி இயேசு கிறிஸ்துவுடைய அழைப்பு. நீங்கள் இயேசுவிடத்தில் வாருங்கள், வந்தால் உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகள், அநேக பொக்கிஷங்கள் கொடுப்பார். ஆண்டவரிடத்தில் வந்த உடனே திடீரென்று உங்களுடைய வாழ்க்கை மாறிப்போகும், மறுரூபம் அடையும். த மூமெண்ட் யூ கம் டு கிரைஸ்ட், ஓவர் நைட் எவ்ரி திங் வில் பி சால்வ்டு. எல்லா பிரச்சனைகள் தீர்ந்து போகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும், ஒரு சஞ்சலம், வருத்தம் ஒன்றுமே இருக்காது. சுமூகமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சமாதானம் மட்டுமே நிறைந்த வாழ்க்கை என்று அநேகர் இப்பேற்பட்ட அழைப்பை விடுத்து கொண்டே இருக்கிறார்கள். பட் த கால் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவுடைய அழைப்பு, நீ என்னிடத்தில் வா, நான் உன்னை ஐஸ்வர்யானாய் மாற்றுவேன் என்று. நீ என்னிடத்தில் வா, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வைத்திருக்கிறேன், அதை உனக்கு நான் இலவசமாய் தருகிறேன், எடுத்து நீ அனுபவி ராஜா என்று இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுத்தவில்லை. The call of God or the call of Jesus is very clear. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், இட்ஸ் எ கண்டிஷன். இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் டு ஃபாலோ மீ, நான் வலுக்கட்டாயமாய் நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்று உண்மையில் நான் திணிக்கவில்லை. You have to, I'm not entrusting this on you. நீயே விரும்பினால், நீ என் பின்னாடி வர வேண்டும். ஆண்டவரிடத்தில் மட்டுமே வருகிறது நம்முடைய அழைப்பல்ல, ஆண்டவரை பின்பற்றுகிறது தான் நம்முடைய அழைப்பு. ஒராமேன் சொல்லுவோமா? ஒருவன் என்னை பின்பற்ற அவன் விரும்பினால், நீ தீர்மானம் எடுத்தால், நீ என்னை என் பின்னாடி வர வேண்டும், என்னுடைய சிலுவையை நான் சுமந்து வர வேண்டும் என்று நீ உன்னுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுத்து, உன்னுடைய வாழ்க்கையை எனக்கென்று ஒப்பு கொடுத்து என்னை நீ பின்பற்ற வேண்டும் என்றால், என்னுடைய சீஷனாய் நீ இருக்க வேண்டும் என்றால், இந்த மூன்று நிபந்தனைகளை கர்த்தர் தெளிவாய் இந்த பூமியில் இருக்கும் வந்து கொடுத்தார். ஆண்டவருடைய சீஷனாய் இருக்க வேண்டும் என்றால் மூன்று நிபந்தனைகள் என்ன? ஒருவன் என்னை பின்பற்ற அவன் விரும்பினான், ஒருவன் என்னுடைய சீஷனாய் இருக்க விரும்பினான், என்ன செய்ய வேண்டுமா? தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சுமந்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு கம் பிஹைண்ட் மீ, ஐ எம் லேயிங் திஸ் த்ரீ கண்டிஷன். என்னை நீ பின்பற்ற தீர்மானம் எடுத்தால் இந்த மூன்று நிபந்தனைகளை உனக்கு கொடுக்கிறேன். இந்த மூன்று நிபந்தனையோடு கூட தான் நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாய் இந்த பூமியில் இருக்கும் வந்து சொன்னார். ஃபாலோவிங் ஜீசஸ் இஸ் ஈஸி வென் மை லைஃப் ரன்ஸ் ஸ்மூத். அநேக ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், மேன்மைகள், சமாதானத்தின் இப்போ வாழ்க்கையை சுகபோகமாக இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது இட்ஸ் ஈஸி.
But the test comes, என்னுடைய உண்மையான அர்ப்பணிப்பு எப்போ வரும்? When I go through trials, when I go through difficulties, கடினமான பாதைகள், கஷ்டமான பகுதிகளில் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடந்து செல்லும்போது தான் நான் யார் என்று அது தீர்மானம் செய்யும். I am only known when I go through the difficult times in my life. ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவில்லை, என்னிடத்தில் வா, என்னை பின்பற்றினால் உனக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லலை. ஆனால் எதிர்மறையாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் வசனம் அங்கே முடியல, ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஐயோ ஆண்டவரே, இந்த இது இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, இதை பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், ஏன் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுமா? அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக கவலைகள் உண்டு, அநேக நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள் உண்டு, சரீரத்தில் அநேக சுகவீன பலவீனமான காரியங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, திடன் கொள், பி ஆஃப் குட் சியர், ஃபார் ஐ ஹவ் ஓவர் கம் எவ்ரிதிங் பிஹாஃப் ஆஃப் யூ, உன் சார்பாக எல்லாவற்றையும் நான் ஜெயித்திருக்கிறேன், ஆகையால் நீ திடன் கொள். டிசைபிள்ஷிப் டிமாண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ். தேவனுடைய சீஷனாய் இருக்க வேண்டும் என்றால் ஒரு தியாக பலியை அனுதினமும் நாம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த கிரயத்தை ஆண்டவர் ஒரு நாளும் மறைத்து வைக்கவில்லை. ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், ஒரு சீஷனாய் இருக்க வேண்டும் என்றால் ஒரு கிரயத்தை நான் செலுத்த வேண்டும், ஒரு பலியை தினமும் நான் செலுத்த வேண்டும். அந்த கிரயத்தை கர்த்தர் ஒரு நாளும் என்னிடத்திலிருந்து மறைத்து வைக்கவில்லை. The call is tough. இந்த அழைப்பு கடினமானது, இந்த அழைப்பு நெருக்கமானது, கஷ்டமானது, ஆனால் பலன், the reward is matchless. வராமேன் சொல்லுவோமா? The cost is tough. இந்த அழைப்பு பாரமானது, கடினமானது, ஆனால் பலன் விலையேற பெற்றது. கண்கள் காணவில்லை, காதும் கேட்கவில்லை, ஆண்டவர் தம்மை உறுதியாய் பின்பற்ற ஜனங்களுக்கு எவ்விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் மனதால் கற்பனை செய்ய முடியாத ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார். மை கால் இஸ் டஃப், பட் மை ரிவார்ட் இஸ் மேட்ச்லெஸ். வெல் கம் பேக் டு தீஸ் த்ரீ பாயிண்ட்ஸ். டினை யுவர் செல்ஃப், தன்னைத்தானே வெறுத்து. What does it mean to deny? வெறுத்தால் என்னை நான் வெறுக்க வேண்டுமா? இல்லை இந்த வெறுக்கிற, தன்னை வெறுக்க வேண்டும் என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன? What does it mean to deny myself? Deny myself means to give up my privileges, to give up my pleasure if it disturbs my spiritual walk with God. என்னுடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற எங்களுடைய உறவிலே, அந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே எவைகளெல்லாம் ஒரு இடரெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று தான் கர்த்தர் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். God wants me to deny myself, and carrying the cross is a life of sacrifice. சிலுவையை சுமப்பது ஒரு அர்ப்பணிப்பின், ஒரு தியாகத்தின் வாழ்க்கையாக தான் இருக்கிறது. இந்த தியாகம் ஒரு நாள், ரெண்டு நாள், இல்லை ஒரு சில பகுதிகள் என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது இல்லை. அனுதினமும் இப்போ ஏற்பட்ட தியாகமான வாழ்க்கையை நாம் செலுத்தி தான் ஆக வேண்டும். And following Jesus, in him we have life. I want to make this statement continuously over my preaching. My sacrifice will give birth to my reward. Oramin solloma enudaiya thyagam enudaiya palan enudaiya palanukku adu oru urudhiya irukum. My sacrifice is my seed. Enudaiya thyagam enudaiya vidai anal enudaiya parisu andha thyagathukku kartar tharugira palan. Oramin solloma as much as my cross is difficult, always I want to have this in my mind. My sacrifice is precious. என்னுடைய தியாகம் விலையேறப்பட்டது. அந்த தியாகத்தை கர்த்தர் நிச்சயமாக கனப்படுத்துவார். My sacrifice will always be honored before God. I want to say this, denying yourself, தன்னையே தான் வெறுக்கிற ஒரு அனுபவம்
The Thursday experience of Jesus in the Garden of Gethsemane. In the moonru kaaryangalai Thursday. வியாழன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன். என்னுடைய அனுதினமும் என்னை நான் வெறுக்கிற ஒரு அனுபவம் வியாழன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே இருதயம் பாரப்பட்டு இப்பேற்பட்ட வியாகுலத்தில் நிறைந்து இருந்த ஆண்டவர் தன்னுடைய வேர்வை எப்படியா வந்ததான் ரத்தமா, இட் கேம் லைக் எ பிளட். இப்படி இருக்கிற ஆண்டவர், ஆண்டவரே இது என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல. This is denying. Ramil Sulama. Tannai thane veruthu. And my the carrying of cross. Siluvaye sumakkira anubavam. Vellikkalumaiyin anubavam. Anal vyalan velliyoda en vaalkai mudiyiradilla. Nyayathukalmai vandu kondu irukkirathu. Ramil Sulama. And my experience of following Jesus is my Sunday experience. Enne naan veruthu. என்னுடைய சிலுவையை நான் சுமந்து அவரை பின்பற்றுகிற அனுபவம் எப்பேற்பட்ட அனுபவம் என்றால் உயிர்த்தெழுத வல்லமைக்குள் நடக்கிற ஒரு அனுபவம். வராமின் சொல்லுமா, வியாழன் வருது, வெள்ளி வருது, ஞாயிற்றுக்கிழமையும் வரும். ஸோ டினாய் யுவர் செல்ஃப், கேரி த கிராஸ் அண்ட் ஃபாலோ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவே ஒரு பிரதான உதாரணமாக இருந்தார். யூத ராஜசிங்கம் அவர் ஒரு பலியாடாய் மாற வேண்டுமாய் இருந்தது. உராமின் சொல்லுமா, இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். த லயன் ஆஃப் ஜூடா, ஹி ஹேட் டு கம் டவுன் அண்ட் கிவ் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ லேம் டு பி ஸ்லாட்டர்ட். யூத ராஜசிங்கம் ஒரு பலியாடாய் மாற வேண்டுமாய் இருந்தது. அதுதான் அவருடைய அழைப்பாய் இருந்தது. சம்மன் செட் திஸ் அண்ட் ஐ வாண்ட் டு கோட், எவ்ரி கிராஸ், கிரேட் ஆர் ஸ்மால், ஈவன் ஸ்மால் அனாயன்சஸ் are the voice of the beloved. And what is my beloved asking? He is asking for a declaration of love from us to last while my suffering lasts. நம்முடைய சிலுவை சிறியதோ பெரியதோ, நம்முடைய பிரியமானவர் கேட்கிற காரியம் இதுதான். அவரை நம்முடைய கஷ்டத்தின் நிமித்தம், நம்முடைய கஷ்டம் எந்த அளவுக்கு போகிறதோ அதே அளவுக்கு தேவனுடைய எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அன்பு அதை தாண்டி போக விருப்பமாக இருக்கிறோமா? இஸ் ஆஸ்கிங் மீ அ டிக்ளரேஷன் ஆஃப் மை லவ். என்னுடைய கஷ்டத்தின் காலத்தின் நடுவிலே எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த அன்பை நான் வெளிப்படுத்த, கஷ்டத்தின் மத்தியிலே என்னுடைய அன்பை நான் ஆண்டவருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறேனா என்று தேவன் உங்களை ஒருவரையும் பார்த்து இன்றைக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆம், கஷ்டம் இருக்கிறது, துயரம் இருக்கிறது, பாரமான சிலுவை தான். பாரமான சிலுவையின் மத்தியிலே என்னை நீ நேசிக்கிறாயா என்று கர்த்தர் உங்களை கேட்க, நீங்கள் ஒரு சீஷராக இருந்தால் உங்களுடைய சிலுவை எங்க? இஃப் யூ ஆர் அ டிசைபிள், வேர் இஸ் யுவர் கிராஸ்? ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட சிலுவை இருக்கிறது, வித்தியாசமான சிலுவைகள். ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிராஸ். இட்ஸ் அபவுட் வாட் யூ ஆர் வில்லிங் டு கிவ். எதை நீ விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாய், எதை நீ விட்டுவிட ஆயத்தமாக இருக்கிறார், எப்பேற்பட்ட கஷ்டத்தை நீ தாங்கி பொறுமையோடு கூட சகித்து கொள்ள நீ விருப்பமாக இருக்கிறாயா என்றுதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். டு கேரி யுவர் கிராஸ் இஸ் டு கேரி த சாய்ஸ் அண்ட் த பர்டன்ஸ் ஆஃப் லைஃப். என்னுடைய வாழ்க்கையின் பாரங்கள், என்னுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளுகிற காரியங்கள் இவைகளெல்லாம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையின் அனுதினத்தின் உண்மைகள், த ரியாலிட்டிஸ் ஆஃப் மை லைஃப். ஆம் ஐ வில்லிங் டு கேரி ஆல் தட் அண்ட் சே, காட், இப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறேனா என்று தான் தேவனுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆம், கடினமான வாழ்க்கை, பாரமான சிலுவை, ஆனால் இப்பேற்பட்ட சிலுவையை சுமந்து அன்றை இப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு என்னை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று இந்த கால வேளையில் முழு இருதயத்தோடு நாம் சொல்ல முடியுமா என்றுதான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். உரமே சொல்வோமா, the cost of discipleship doesn't challenge my life. பாருங்க, சீஷத்தின் கிரயம் என்னுடைய வாழ்க்கையை சவால் இடுகிறது இல்லை, ஆனால் என்னுடைய விசுவாசத்தை தான் சவாலிடும். உரமே சொல்வோமா, the cost of my disciple doesn't challenge my life.
பட் இட் சேலஞ்சஸ் மை ஃபேத். என்னுடைய வாழ்க்கையில் வருகிற என்னுடைய விசுவாசத்தையும் என்னுடைய நெருக்கமான காரியத்தையும் நான் எப்படி கையாளுகிறேன்? ஹவு டு ஐ ஹேண்டில் மை ஃபேத் அண்ட் மை சஃபரிங்? என்னுடைய உபத்திரவமும் என்னுடைய விசுவாசமும் எப்படி நான் கையாளுகிறேன்? எனக்கு இது மிகவும் பிடித்த ஒரு வசனம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வேர்சஸ் அண்ட் ஐ ஆல்வேஸ் கீப் கோட்டிங் பிலிப்பியர் 1:29 வாசிங்கள். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. In English it says, for it has been granted to you on your behalf of Christ, not only to believe in Him, but also to suffer for Him. So I want to ask you, are you believers or sufferers? Both. எந்த அளவுக்கு விசுவாசத்திலே கர்த்தரினை அழைத்திருக்கிறாரோ அவருக்கென்று பாடுகளை சகித்து கொள்ளவும் கர்த்தரினை அழைத்திருக்கிறார். So God has not called me only to believe in Him, but God has called me to suffer for Him. As much as I say I am a believer, I am also a sufferer. But என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய விசுவாசத்தின் வாழ்க்கையிலே பாடுகள் முத்திரையிடப்பட்ட வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? My life is already sealed with a lot of pain, with a lot of suffering. My life is already marked with suffering. என்னுடைய வாழ்க்கை போராட்டங்களின் முத்திரையோடு கூட தான் இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிற காரணம், டு நாட் அண்டர்மைன் யோர் சாக்ரிஃபைஸ். உங்களுடைய பாடுகளை நீங்கள் அலட்சியமாய் எண்ண வேண்டாம். உங்களுடைய பாடுகள் வல்லமை உள்ளது. யுவர் சஃபரிங், your sacrifice is powerful. I'll tell you why. Your sacrifice is powerful. Your sacrifice will never lead you to a pit, but it will lead you to a breakthrough. ungalude poratangal ungalai oru kulikul thallade ungalude poratangal ungalai uyarthi than veikkum. Ramen solluma, your identity as a disciple is not just because of your success, but it's because of your cross. கிறிஸ்துவனாய் இருக்கிற உங்களுடைய அடையாளம், எப்பேற்பட்ட வெற்றி உள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்கள் அது வைத்து மட்டுமல்ல, உங்களுடைய பாடுகள் தான் உங்களுடைய அடையாளம். ஒராமின் சொல்லுமா, ஆதி சபையை நீங்கள் பார்க்கும்போது வெற்றி உள்ள, தேர் ஐடென்டிட்டி வாஸ் நாட் சக்சஸ், பட் தேர் ஐடென்டிட்டி வாஸ் சஃபரிங். ஆண்டவருக்காக எப்பேற்பட்ட பாடுகளை சகித்து கொண்டார், அவர்களுடைய பாடுகள் தான் அவர்களுடைய அடையாளமாக இருந்தது. இன்றைக்கும் நான் அதே தான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பாடுகள் தான் என்னுடைய அடையாளம். ஆனால் அந்த பாடுகள் பாடுகளாகவே இருக்காது, கர்த்தர் அதை ஒரு கிரீடமாய் மாற்றுவார். பீப்புள் ஆர் drawn to the cross of Christ more to the empty tomb of the Christ. இயேசு கிறிஸ்துவுடைய காலியான கல்லறை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவைக்கென்று தான் அநேக ஜனங்கள் இழுக்கப்படுகிறார்கள். ஸோ மை ஐடென்டிட்டி இஸ் மை சஃபரிங். என்னுடைய அடையாளம் என்னுடைய போராட்டங்கள் தான். ஒராமின் சொல்லுமா, காட் இஸ் ட்ரஸ்டிங் யூ வித் யுவர் பெயின். காட் இஸ் ட்ரஸ்டிங் யூ வித் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ். உங்களுடைய போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் உங்களை இவ்விதமான வாழ்க்கை முறையை கொடுத்து உங்களை விசுவாச பரிசோதனை செய்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் உங்களை நம்பிக்கொண்டே இருக்கிறார். மெனி டைம்ஸ் மை லைஃப் இஸ் நாட் ஃபேர். என்னோடய வாழ்க்கை அநியாயமான வாழ்க்கை, எனக்கு தகுதியான காரியங்களை எனக்கு கொடுக்கறதில்லை. ஐ டோன்ட் டிசர்வ் வாட் ஐ கெட். சம்டைம்ஸ் த சேலஞ்சஸ் ஆர் டூ பிக், மை சேலஞ்சஸ் ஆர் டூ ஹார்டு, மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்னுடைய பொறுப்புகள், என்னுடைய சவால்கள் மிகவும் பாரமாக இருக்கிறது, என்னால் இதை சகித்து கொள்ள முடியவில்லை, என்னால் இதை தாங்க முடியல ஆண்டவரே, இதை விட்டு எங்காவது ஓடி போனால் எனக்கு நலமாக இருக்கும் என்று அநேக நேரத்தில் நான் உட்கார்ந்து யோசிக்கிறது உண்டு. ஆனால் ஆண்டவர் அவரை பின்பற்ற வேண்டுமானால் இப்பேற்பட்ட God is given a three-card condition. ஒரு மூன்று கட்டத்தின் நிபந்தனை மட்டுமே ஆண்டவர் கொடுக்கிறதில்லை, ஒரு மூன்று கட்டத்தின் ஆறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். God doesn't give a three-card condition as to follow Him,
But God is also giving a three-chord consolation. I want to tell these two phrases. God will honor your sacrifice. உங்களுடைய தியாகத்தை கர்த்தர் நிச்சயமாக கனம் பண்ணுவார். உங்களுடைய தியாகம் வல்லமை நிறைந்தது. Because it draws the heart of God. It draws the attention of God. உங்களுடைய தியாகம், ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னை தானே தியாக பலியாக இந்த பூமிக்கு ஒப்பு கொடுத்தார். எப்பொழுதெல்லாம் நான் தியாகமாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேனோ, என்னுடைய தியாகத்தின் ஸ்வபாவம் இயேசு கிறிஸ்துடைய கவனத்தை என் மீது நிச்சயமாக அதை திருப்பும். ஏனால் அந்த தியாகம் தான் அவருடைய ஸ்வபாவம். It will draw his attention to him. Therefore, God honors my sacrifice. ஆகையால் உங்களுடைய சிலுவை, எப்பேற்பட்ட பாரமான சிலுவையை இன்றைக்கு நீங்கள் சுமந்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். உங்களுடைய சிலுவையை ஒரு நாள் கர்த்தர் நிச்சயமாக ஒரு கிரீடமாய், ஒரு மகிமை உள்ள கிரீடமாய் ஆண்டவர் மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். So a sacrifice will never go in vain. We only complain. Okay, I just want to say these three chords. In the moonru kattathin aarudhalai, the moonru kaaryangalai kartar enude vaalkilinde edhar paarkirar. And the moonru kaaryathile moonru vasanangalodu kooda ungalodu kooda naan pagirndu kolla virumbugiren. Three chords of consolation that God wants us to follow. In the moonru kaaryangalai aandavar naam pinpatra vendum endru virumbugirar. Mudhalavathu, nanmai seiya vendum. Ellorum solvama, nanmai seiya vendum. கலாத்தியர் 6:9. Again, one of my favorite scripture, Galatians 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாத இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எப்பொழுது அறுப்போம்? எதை செய்தால் அறுப்போம்? எதுவரைக்கும் செய்ய வேண்டும்? சோர்ந்து போகாமல். Say different conditions. It says, let us not become weary in doing good, for at the proper time we will reap a harvest on a condition, if we do not give up. Nam sornu pogamal, nam thalandu pogamal irupomanal, etra kaalathil enudaiya narkiriyaikku, etra kaalathil nan evai eppala nammai seidano, etra kaalathil nan arupen. Karangalai uyarthi ramen solluma. Sometimes I want to do this, do good. My first point is continue to do good. தொடர்ந்து நன்மை நீங்கள் செய்யுங்கள். தொடர்ந்து நன்மையை யாருக்கு அதிகமாய் நாம் செய்வோம்? இல்லை இல்லைங்க, யாருக்கு அதிகமாய் நான் நன்மை செய்து கொண்டே இருக்கிறோம் அனுதினமும்? ஃபேமிலி, நம்முடைய குடும்பத்துக்கு தான் அதிகமாக நன்மைகளை, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொருவரும் அதிகமான நன்மைகள் குடும்பத்துக்கு செய்து கொண்டே தான் இருக்கிறோம். சம்டைம்ஸ் பீப்புள் க்ளோசர் டு அஸ் ஆர் த ஒன்ஸ் வில் ஹர்ட் அஸ் அ லாட். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? என் அருகில் இருக்கிறவர், அநேக நேரத்தில் என்னுடைய குடும்பத்தார், அநேக நேரத்தில் என்னுடைய உறவினர், அநேக நேரத்தில் என்னுடைய இருதயத்துக்கு அருகில் இருக்கிறவர்கள் தான் என்னை அதிகமாக காயப்படுத்த முடியும். காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது அவர்கள் தான். மெனி டைம்ஸ் வி கம்ப்ளைன் அபவுட் பீப்புள் ஹர்ட்டிங் அஸ். இந்த உலகத்திலே ஒருவர் இப்படியாக சொன்னார், உயிரோடு கூட இருக்கிற எல்லோரும் நம்மை ஒரு விதத்திலேயாவது ஒரு விதத்தில் நம்மை காயப்படுத்துவார். பீப்புள் ஹர்ட் அஸ் நாட் பிகாஸ் தே ஆர் பேட், அவர் தீமையான ஜனங்கள் என்றல்ல. நாட் பிகாஸ் தே ஆர் மீன், நாட் பிகாஸ் தே ஹேட் அஸ், என்னை வெறுக்கிறதுனால என்னை காயப்படுத்துகிறார் என்று அர்த்தம் அல்ல. என்னை ஏன் காயப்படுத்துகிறார் என்றால், அவர்கள் ஜனங்கள், they are people, they are simply people. It's not that they are mean to me, it's not that they hate me, it's not that they have some vengeance against me. என் மேல கோபம் வெறுப்பு இருக்கிறதுனால என்னை காயப்படுத்துறதில்லை. Because they are people, they hate me, they hurt me. இப்படியாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், குடும்பத்தில் வருகிற சின்ன சின்ன காயங்களே பெரிதாய் நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். என்னை கூட நீங்கள் பொறுத்து கொண்டு இருந்தீங்களே அம்மா, உமக்கு நன்றி என்று தான் நாம் சொல்வோம். ராமன் சொல்வோம்மா. 1 Peter 2:20 வாசிப்போம். 1 Peter 2:20. But if you suffer for doing good and you endure it, this is commendable before God. வாசிங்கள் 1 Peter 2:20. நீங்கள்
பொறுமையோடு சகித்தால் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு பாருங்க, நன்மை செய்து அநேக நன்மைகளை செய்த பின்பு நீங்கள் பாடுபட்டினால் பொறுமையோடு கூட நீங்கள் சகித்து கொண்டால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுமா? நன்மையான காரியங்களை இரவும் பகலும் நன்மையான காரியங்களை செய்து அந்த நன்மை செய்கிறதுனாலே நாம் இஃப் யூ சஃபர் ஃபார் டூயிங் குட் இல்லைங்க, நன்மை செய்கிறதுனாலே பாடுபட்டால் நாம் பொறுமையோடு கூட அந்த பாடுகளை சகித்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பதாக இதுதான் பிரீதியான காரியம். கரங்களை உயர்த்து ராமின்னு சொல்லுவோமா? ஐ டூ குட், ஆண்டவர் நான் எல்லாம் நல்லது தான் செய்கிறேன், நன்மையான காரியங்கள் செய்கிறேன், எனக்கே இப்படி நன்மையான காரியங்கள் செய்கிறேன், ஆனால் பாடுகள் வருது. அந்த பாடுகளை நீ அனுபவித்து அந்த பாடுகளை நீ மேற்கொள்ளும் போது ஆண்டவருக்கு முன்பதாக பிரீதியான ஒரு காரியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது ரோமர் 12:21, தீமையால் நாம் வெல்லப்படாமல் நன்மையை தீமையால் நாம் வெல்லப்பட வேண்டும். டு நாட் பி ஓவர்கம் பை ஈவில் பட் ஓவர்கம் ஈவில் பை டூயிங் குட். வாசிங்கள் 12:21, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே நீ வெல்ல. இது சுலபமா? முடியாது. சத்தமா சொல்வோமா? முடியாது. அதை சுமக்க வேண்டும், அதுதான் சிலுவை. வராமேன்னு சொல்லுவோமா? தீமை என்னை மேற்கொள்ளாதபடிக்கு நான் தீமையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? நன்மை செய்ய வேண்டும். நான் நன்மை செய்து கொண்டே இருந்து சோதனை சஞ்சலம் நெருக்கம் வரும்போது அதை நான் மேற்கொண்டால் ஆண்டவருக்கு முன்பதாக பிரீதியாய் இருக்கிறது. ஒரு தேல் ஒரு தண்ணி தொட்டியில் ஒரு தேல் விழுந்திருந்தான் ஒரு நாளைக்கு. ஒரு மனுஷன் அவனுடைய கரத்தை விட்டு கையை உள்ளே விட்டு அந்த தேலை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அந்த தேலை பிடிக்க போகும்போதெல்லாம் தேல் என்ன பண்ணுமா? அவனை கொட்டிகிட்டே இருக்குமா? அவன் கையை எடுத்துருவான். மறுபடியும் இந்த தேலை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவனுடைய கரத்தை அந்த டேங்க்குள்ளே போடுவான். மறுபடியும் தேல் கொட்டும். மறுபடியும் கையை எடுத்துட்டு சரி இந்த தேலை இப்படியே விட்டால் கொஞ்ச நாளில் செத்துறோமே, இதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று மறுபடியும் கையை உள்ளே விடுறான். மறுபடியும் தேல் கொட்டுது. இதை பார்த்து கொண்டு இருந்த இன்னொரு நபர் இப்படியாக சொன்னான், ஐயா நீ நன்மை செய்ய வேண்டும், அந்த தேலை எப்படியாவது நீ காப்பாற்ற வேண்டும் என்று நீ உன் கையை உள்ளே போட்டுட்டு இருக்கிற, ஆனால் அந்த தேல் என்ன பண்ணுது? உன்னை கொட்டிகிட்டே இருக்குது. உனக்கு என்ன புத்தி இல்லையா? அந்த தேல் தான் இப்படி பந்து. நீயா அதை இன்னும் காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிற, நீயா அதுக்கு இன்னும் நன்மை செய்யணும்னு விரும்புகிற. அதுக்கு அந்த ஆள் இப்படியாக சொன்னான், காப்பாற்றுகிறது நன்மை செய்கிறது என்னுடைய ஸ்வபாவம், கொட்டுகிறது தேளுடைய ஸ்வபாவம். அந்த தேளுடைய ஸ்வபாவத்துக்காக என்னுடைய ஸ்வபாவத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வராமன் சொல்லுமா? ஐ டோன்ட், தட் இஸ் த கேரக்டர், அதுதான் அதனுடைய ஸ்வபாவம். அதனுடைய ஸ்வபாவம் எப்படியா இருக்கட்டும் பரவாயில்லை, ஆனால் அந்த ஸ்வபாவத்துக்காக என்னுடைய ஸ்வபாவத்தை நான் விட்டுவிட மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ் ஆன் மை ஓன் கேரக்டர் பிகாஸ் ஆஃப் த கேரக்டர் தட் தி அதர் பர்சன் ஆர் ஷோயிங். அநேக நேரத்தில் நன்மை செய்யும் போது தீமை தான் எனக்கு பிரதிபலனாய் வரும், ஆனால் அவங்க ஏதோ சம் ரீசன் ஏதோ ஒரு காரணத்தினாலே இப்படியாக அவர்கள் பேசுகிறார்கள், இப்படியாக நடந்து கொள்கிறார்கள். அவருடைய ஸ்வபாவம் அன்றைக்கு அப்படி இருக்கிறது. அவருடைய ஸ்வபாவத்துக்காக என்னுடைய ஸ்வபாவத்தை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். நான் எப்படி இருக்கிறேனோ அவ்விதமாய் நான் இருப்பேன். என்ன வந்தாலும் பரவாயில்ல என்று சொல்கிறது தான் என்னுடைய சிலுவையை சுமக்கிறது. Let us not become weary of doing good. நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போகவானான் ஏற்ற காலத்தில் நாம் நிச்சயமாக நம்முடைய நன்மையான கிரியைக்கு ஏற்ற பலனை ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் நாம் அறுப்போம். ஒராமின் சொல்லுமா? முதலாவது நன்மை செய்கிறதிலே நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம். செகண்ட்லி, my labor of love, என்னுடைய அன்பின் பிரயாசம். வாசித்துக் கொள்ளுங்கள் எபிரேயர் 6:10, Hebrews 6:10. Again, this is one of my favorite verse. ஏனென்றால் வாசிங்கள், உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலே தமது நாமத்திற்காக
காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிற தேவன் அநீதி உள்ளவர். கரங்களை உயர்த்தவர் ஆமென் சொல்லுமா. என்னுடைய அன்பின் பிரயாசத்தை மறந்து போக தேவன் அநீதியானவர் அல்ல. இதுதான் உண்மை. ஏன் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது? நன்மை செய்கிறதிலே நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏன் ஏற்ற காலத்தில் நான் அறுப்பேன். என்னுடைய அன்பின் பிரயாசத்தை நான் ஒரு நாளும் செய்யாமல் விடமாட்டேன். ஏன் அன்பின் பிரயாசம் செய்யும் போது அதை மறந்து போக தேவன் ஒரு நாளும் அநீதி உள்ளவர் அல்லவே. ஒராமின் சொல்லுவோமா, வாட் இஸ் மை லேபர் ஆஃப் லவ், என்னுடைய அன்பின் பிரயாசம் என்ன? அநேக கட்டங்கள் நான் எழுதி வைத்திருக்கிறேன். அநேக என்னுடைய வாழ்க்கையிலே அநேக பகுதிகள் இருக்கிறது. அநேக பகுதிகளிலே என்னுடைய அன்பின் பிரயாசத்தை அவ்வப்போது அனுதினமும் நான் செய்து கொண்டு தான் வருகிறேன். அந்த அன்பின் பிரயாசத்தை கர்த்தர் ஒரு நாளும் மறந்து போகவே மாட்டார். என்னுடைய ஊழியம், என்னுடைய ஜெபம், என்னுடைய தியாகமான வாழ்க்கையிலே அநேக நேரத்தில் அநேக நாளில் நான் அன்பின் பிரயாசத்தை செய்திருக்கிறேன். நன்மைகளை நான் செய்திருக்கிறேன். ஆண்டவர் ஒருபோதும் அதை மறந்து போகவே மாட்டார். மை ஃபெலோஷிப் வித் மை சேன்ஸ், என்னுடைய விசுவாசிகளின் ஐக்கியம். அநேக நேரத்தில் எத்தனை ஆண்டுகளாக எவ்வளோ விசுவாசிக்கு நான் உதவி செய்திருக்கிறேன், எத்தனை விசுவாசிகளை நான் தூக்கி விட்டுருக்கிறேன், எத்தனை விசுவாசிக்கு நான் வழி காமிச்சிருக்கிறேன், எத்தனை விசுவாசிக்கு ஒரு நன்மையான காரியத்துக்கு ஏதுவாய் நான் அவர்களை கொண்டு போயிருக்கிறேன். தேவையோடு கூட இருக்கும்போது சபையில் அநேக தேவையோடு கூட பலவீனமாக இருக்கும்போது அநேக காரியத்தை நான் போய் செய்திருக்கிறேன். அநேக நன்மைகளை நான் செய்திருக்கிறேன். அநேக அன்பின் பிரயாசத்தை நான் செய்திருக்கிறேன். அநேகருக்கு என்னுடைய எல்லையை தாண்டி I've gone beyond my measures, beyond my limits, and I've done a lot of work to bless people. I've done a lot of works to make their life meaningful. அவருடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை மாற அநேக நன்மையான அன்பின் பிரயாசத்தை நான் செய்திருக்கிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொள்ள விரும்புகிறது, கர்த்தர் ஒரு நாளும் உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை மறந்து போக மாட்டார். அவர் அநீதியான தேவன் அல்ல. கரங்களை உயர்த்தி வராமின்னு சொல்லுவோமா. If you have given a glass of water to the least of it, you have done to me. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீங்கள் செய்த எல்லா நன்மைகளை கர்த்தர் நினைத்து வைத்திருக்கிறதுனாலே தான் இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒத்துக்கொள்வோமா? God will never forget my labor of love. எத்தனை பேருக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள்? How many people you have encouraged? How many people you have lifted up? How many people you have taken care of? You know, hospitality. அவர்களை உபசரித்து, அந்நியராக இருந்தால் உபசரித்து, அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து, மருத்துவமனையில் போய் அவர்களை சந்தித்து, அவர்களுக்கு தேவையானால் ஒரு நேரத்தில் தேவையான சில காசுகளை, பண உதவிகளை செய்து, எப்பேற்பட்ட தியாகத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இத்தனை ஆண்டாய் செய்த காரியங்களை கர்த்தர் ஒரு நாளும் மறந்து போக அவர் அநீதியான தேவன் அல்ல. உங்களுடைய விசுவாசத்தின் வாழ்க்கை, எனக்கு இந்த சபையில் நான் பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு காரியம் இதுதான். 30-40 ஆண்டுகள் 50-60 ஆண்டுகள் விசுவாசிகள், 50-60 ஆண்டுகளாக இந்த சபையில் உண்மையாய் உறுதியாய் விசுவாசத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எத்தனை பாடுகள், எத்தனை நிந்தைகள், எல்லோரும் நம்முடைய பின்னணி என்ன என்று நன்றாக தெரியும். ஆரம்பத்தில் கிறிஸ்துவுக்குள் வந்த நாம் அநேக நிந்தனைகள், அநேக அவமானமான வார்த்தைகள், ஓ நீ கிறிஸ்துவ மதத்துக்கு சேர்ந்து விட்டாய், நீ ஒரு அந்நிய தேவனுக்கு முன்பதாக நீ போயிட்டேன்னு எவ்வளோ ஏளனமாக நம்மை பேசியிருக்கிறார்கள். எத்தனை தூஷணமான ஒரு வார்த்தைகள் வந்திருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் சகித்து கொண்டு ஆண்டவர் தான் வேண்டும், கர்த்தரை நான் பின்பற்ற வேண்டும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று தியாகத்தை செலுத்தினமே, கர்த்தர் ஒரு நாளும் அதை மறந்து போக அவர் அநீதியான தேவன் அல்ல. கரங்களை உயர்த்த வராமேன்னு சொல்வோமா. Whatever I have sacrificed, whatever I have taken, whatever names, insults I have taken, nothing will go in vain. என்னுடைய தியாகமான விசுவாசத்தின் வாழ்க்கையை என் ஆண்டவர் பார்த்து அவர் எனக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். ஆமென் சொல்லுமா. எத்தனை போராட்டங்கள், நிந்தை, ஏன்னா அநேக நேரத்தில் ஓ நீ கிறிஸ்தவனாய் மாறினதுனால தான் இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள், ஓ பிகாஸ் யூ பிகம் எ கிறிஸ்டியன், பார்த்தியா நீ எங்கே பாரம்பரியத்தை விட்டுட்டு நீ அந்நிய தேவனுக்கு பின்னாக போயிட்ட, அதனால தான் உன்னுடைய குடும்பம் இப்படி இருக்குது, அதனால தான் உன்னுடைய பிள்ளைகள் இப்படியாக இருக்கிறார்கள், அதனால தான் உனக்கு வியாதி என்று எத்தனை நிந்தையான வார்த்தைகள் நம்முடைய குடும்பத்தார் பேசியிருப்பார்கள். அவைகளெல்லாம் நாம் சகித்து கொண்டு ஆண்டவர் தான் வேண்டும் என்று உறுதியாக நின்றோமே, அதை எப்படி கர்த்தர் மறந்து போவார்? அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வார். ராமேஷ் சொல்லுமா,
Many times we want to let go. ஐயோ ஆண்டவரே இது பாரமா இருக்கிறது, இது வேண்டாம், என்னோட விசுவாசத்தின் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கிறது, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்ற எத்தனை நேரத்தில் நாம் இப்பேற்பட்ட ஜபத்தை நாம் ஏறெடுத்திருக்கிறோம். ஆண்டவர் அதெல்லாம் ஞாபகம் படுத்தி நினைவில் வைத்து தேவையான நேரத்தில் ஏற்ற காலத்தில் ஏற்ற உதவியை செய்வார். ஏன்? அவர் அநீதியான தேவன் அல்ல. God will never forget your labor of love. In your family, உங்களுடைய குடும்பத்திலே ஒரு கணவன் எத்தனை பொறுப்புகள், எத்தனை வேலை, he has to earn bread. குடும்பத்தில் ஒரு மாதத்துக்கு 40,000 ரூபாய் தேவை என்று சொல்ல அந்த 40,000 ரூபாய் இவர் தான் போய் சம்பாதித்து வர வேண்டும். குடும்பத்தின் தேவைகளை இவர் தான் சந்திக்க வேண்டும். காலையில் எழுந்த உடனே சரீரம் எப்படி இருக்குதோ, பலவீனமோ பலனோ, சுகவீனமோ சுகம் இல்லையோ, வியாதியோ எப்படி இருந்தாலும் ஐயோ வேலைக்கு போகணுமே என்று எழுந்து எத்தனை வருஷம் நீங்கள் முடியாத சூழ்நிலையில் கூட போய் நீங்கள் கஷ்டப்பட்டு, ஒரு குடும்பம் எனக்காக இருக்கிறது, என்னை சார்ந்து ஒரு குடும்பம் இருக்கிறது, இந்த குடும்பத்தின் தேவைகளை நான் தான் சந்திக்க வேண்டும் என்று எத்தனை கடினமான நாட்களில் நீங்கள் போய் வேலை செய்து வருகிறீர்கள். ஆண்டவர் அதை மறுக்க அவர் அநீதியான தேவன் அல்ல. அண்ட் பர்டிகுலர்லி வைஃப்ஸ், காலை எழுந்த உடனே, சி த ஹோம் இஸ் வேர்ல்ட் ஃபார் அ உமன். ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்ணுக்கு வீடு தான் உலகம். ஒரு ஆணுக்கு உலகமே வீடு. பிள்ளைகளுக்கு மொபைல் ஃபோன் தான் உலகம். Their gadgets is their home, is their world. இப்படி இருக்கிற இதில் ஒரு ஸ்திரீ, ஒரு மனைவிக்கு தன்னுடைய வாழ்க்கையை கணவன் பிள்ளைகளை சுற்றி தான் வருகிறது. She went to get up is dependent on which time my children and my husband will leave. என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள் எந்த நேரத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும், அதை சார்ந்து தான் ஒரு மனைவி எத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்கிறதே. அது தேவன் மறந்து விடுவாரோ? When you get up, do all your work, கிச்சனில் போயிட்டு எத்தனை மணி நேரம், எத்தனை ஆண்டுகள், இத்தனை ஆண்டுகள் நின்று நீங்கள் வேலை செய்து பிள்ளைகளை ஒவ்வொரு விஷயமாய் நீங்கள் பார்த்து பார்த்து பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டும், பெரிதானால் அவங்களை வேலைக்கு அனுப்ப வேண்டும், கணவரை எப்படியாக ரெடி பண்ணிட்டு கணவரை வேலைக்கு அனுப்ப வேண்டும். யூ டூ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் அண்ட் 8, 9, 10 மணி ஆகும். இதெல்லாம் செய்து முடிஞ்சு எல்லாம் கழுவி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே 10 மணி ஆகும். உட்கார்ந்துட்டு மறுபடியும் எண்ணம் எங்கே போகிறது? 10:30 ஆயிடுச்சு, என் பிள்ளை ஏதாவது சாப்பிட்டாலாம், என் கணவன் எப்படி இருக்கிறார், என் பிள்ளை எப்படி வரும், 3:30 எப்போ ஆகுது, என் பிள்ளைகள் எப்படி வருவார்கள். மை லைஃப் இஸ் டோட்டலி சரவுண்டிங் மை சில்ட்ரன் அண்ட் மை ஹஸ்பண்ட். என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகளை சுற்றி சுற்றி தான் வருகிறது. அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை தான் நான் சாப்பிடுவேன். அவங்களுக்கு எங்கே போகணுமோ அங்கே தான் நானும் போவேன். அவங்களுக்கு என்ன இஷ்டமாக இருக்கிறதோ அதை தான் நான் செய்வேன். என்னுடைய ஆசைகள், என்னுடைய பாசங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டு, த விமன் சாக்ரிஃபைஸ் தேர் கரியர் ஆல்சோ. நன்றாக படித்து நல்ல ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜில் குட் எஜுகேஷன், பட் யூ சாக்ரிஃபைஸ் யுவர் ட்ரீம்ஸ். உங்களுடைய கனவுகள், உங்களுடைய லட்சியத்தை எல்லாம் நீ தியாகம் செய்துவிட்டு, கணவன் இப்படி இருக்கிறார், பிள்ளைகள் இப்படி இருக்கிறார், கணவனுக்காக பிள்ளைக்காக நான் வாழ வேண்டும் என்று உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் விட்டு விட்டு இருக்கிறீர்களே. ஆண்டவர் மறக்க அவர் அநீதியான தேவன் அல்ல. தி ஹஸ்பண்ட் வில் டெல் யூ, வேணா நீ வேலைக்கு போகாத, நீ வீட்டிலே இரு, நீ ரெஸ்டடுன்னு. காலையில் நீ வேலைக்கு போகாத, நீ ரெஸ்டடுன்னு சொன்ன அதே கணவன் மத்தியானம் வந்துட்டு, இது கூட உன்னால் செய்ய முடியலையா, சும்மா தானே வீட்டில் இருக்கிறேன் என்று எத்தனை பேச்சுகள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதை மறக்க தேவன் அநீதியானவர். பிள்ளைகள் வந்து பார்த்து கேட்பான், ஆமாம் காலிலேருந்து சும்மா தானே இருக்கிறீங்க, வீட்டில் தானே இருக்கிறீங்க. வீட்டில் இருக்கலப்பா, ஐ எம் டூயிங் மல்டிபிள் சர்வீசஸ். The mother is the best cook. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. Is the best washer. Is the best cleaner. Is the best doctor. Is the best fitness director. Is the best wife. ஆமாம் best wife-னா டவுட் ஆயிடுச்சு. And the best mother. இத்தனை சிறப்பான multitasking is what you do. And I hope none of the husbands will say, நீ சும்மா தானே வீட்டில் இருக்கிற, இது கூட உன்னால் செய்ய முடியுமா. அவங்க சும்மா இல்லை. ஹஸ்பண்ட் இஸ் ஏர்னிங், ஒய்ஃப் இஸ் சேவிங். வராமின்னு சொல்ல மாட்டிங்களா? சமையல் செய்யணுனாக்கா ஒரு 2,000 ரூபாய், பாத்திரம் கழுவுனா ஒரு 2,000 ரூபாய், வீடை சுத்தம் பண்ணால் ஒரு 2,000 ரூபாய், பசங்களுக்கு டியூஷன் டீச்சர்னா ஒரு 2,000 ரூபாய். இத்தனை, ஐ எம் சேவிங் சோ மச் ஆஃப் மணி பை டூயிங் இட் மை செல்ஃப். ஹஸ்பண்ட் இஸ் ஏர்னிங், ஒய்ஃப் இஸ் சேவிங். வராமின்னு சொல்லுமா? எத்தனை தியாகம்,
இதெல்லாம் மறந்து போக ஆண்டவர் அநீதியானவர் அல்ல. ஐ வாண்ட் டு டெல் பர்டிகுலர்லி த உமன், வாட் எவர் யூ டூ, உங்களுடைய கரங்களை நீங்களே பாருங்கள். ஸோ மச் ஆஃப் டாயில், ஸோ மச் ஆஃப் வேர் அண்ட் டேர், டெக்கேட்ஸ், எத்தனை ஆண்டுகள் கடினமாய் உழைத்த இந்த கரங்கள், கிச்சனில் நின்று நின்று முட்டி வலி முதுகு வலி வந்த அந்த தியாகத்தை மறந்து போக ஆண்டவர் ஒரு நாளும் அநீதியானவர் அல்ல. God will reward you. God will restore you. God will bless you. Since it's a labor of love, அது அன்பின் பிரயாசமாக இருக்கிறதுனாலே அதிலே நாம் சந்தோஷமாய் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. Because it's my labor of love, I need to cherish in everything that I do. Small, small hurts, small, small disappointments, சின்ன சின்ன காயங்கள், சின்ன சின்ன ஏமாற்றங்கள், சின்ன சின்ன தோல்விகள் என்னுடைய சிலுவையாக இருக்கலாம். ஆனால் சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன ஆனந்தங்கள் என்னுடைய கிரீடமாய் நான் ஏன் அதை கொண்டாடக்கூடாது? வராமல் சொல்லுமா? மெனி டைம்ஸ் வி சிட் சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட், ஸ்மால் ஸ்மால் ஹர்ட்ஸ், சின்ன சின்ன காரியம், சின்ன சின்ன வெறுமை, சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ், வி மேக் இட் பிக். But why don't we celebrate small, small things? My labor of love is connected to the endurance of hope. என்னுடைய அன்பின் பிரயாசம் என்னுடைய நம்பிக்கையை தக்க வைத்து கொள்ளும். ஒராமின் சொல்வோமா? God will not forget your sacrifice, your labor of love. தொடர்ந்து நீங்கள் நன்மையான செய்ய நன்மை செய்கிறதில் நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம், ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள். ரெண்டாவது நான் சொன்னேன், உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை ஆண்டவர் மறந்து போக தேவன் ஒரு நாளும் அநீதியானவர் அநியாயமானவர் அல்லவே. மூன்றாவது, யோர் உங்களுடைய ஜீவ பலி புத்தி உள்ள ஆராதனை. ரோமர் 12:2 வாசித்துக் கொள்வோம். ரோமன்ஸ் சாப்டர் 12:2. Your living sacrifice is a reasonable service. Do not conform to the patterns of this world, but be transformed by renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is, his good and pleasing and perfect will. Vasingal. உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஐ வாண்ட் டு கட் டவுன் அண்ட் பாராஃப்ரேஸ் திஸ். என்னுடைய ஜீவ பலி தான் என்னுடைய புத்தி உள்ள ஒரு ஆராதனை. கரங்களை உயர்த்த வராமல் சொல்லுவோமா? வாட் எவர் இஸ் மை சாக்ரிஃபைஸ், காட் ஜஸ்ட் கிவ் அ சிம் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் திஸ். என்னுடைய புத்தி உள்ள ஆராதனை என்றால் என்ன? என்னை ஒருவர் கோபத்தில் முறிக்கும்போது அவரை பார்த்து சந்தோஷமாய் நான் சிரிக்க வேண்டும், அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. வராமல் சொல்லுவோமா? என்னை ஒருவர் வெறுக்கும் போது, என் மேல் வெறுப்பை காட்டும் போது அவர் மேல் அன்பு செலுத்துகிறது தான் புத்தி உள்ள ஆராதனை. வராமல் சொல்லுமா? இது எளிதான காரியம் அல்ல. திஸ் நாட் ஈஸி. மை லிவிங் சாக்ரிஃபைஸ், என்னுடைய ஜீவ பலி, இதை நான் என்னை வெறுக்கிறவர்களை நான் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் ஒரு ஜீவ பலி அதுக்கு வேண்டுமா இருக்கிறது. அந்த ஜீவ பலியே தேவன் பார்க்கும்போது இதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்று கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். உறாமல் சொல்லுவோமா? கோபத்தை பெற்றுக்கொண்ட நாம் பொறுமையை கொடுக்க வேண்டும், அதுதான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. என்னை முதுகில் யாராவது வந்து குத்தும்போது, இஃப் சம்மன் பேக் ஸ்டாப்ஸ் மீ, ஐ நீட் டு கோ அண்ட் எம்ப்ரேஸ். என்னை என்னுடைய முதுகில் குத்தி போன நபரை போய் நான் அன்பினாலே அவனை அரவணைத்து கொள்ள வேண்டும், அதுதான் தியாக பலி, அதுதான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. பகை இருக்கிற இடத்திலே பாவ மன்னிப்பை நான் தர வேண்டும். என்னை ஒருவர் இஃப் சம்மன் இன்சல்ட்ஸ் மீ, ஐ நீட் டு ஷோ தெம் ஹானர். என்னை யாராவது கேலி பரியாசம் செய்யும்போது அவருக்கு நான் நன்மையான காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் இதை பார்த்து இதுவே புத்தி உள்ள ஆராதனை, இது செய்கிறது எளிதல்ல, இவனுடைய ஜீவனை நீ ஒரு பலியாய் கொடுக்கிறாயே. யு டோன்ட் கிவ் ஆஸ் பர் யூ ரிசீவ், நீ எப்படி பெற்றுக்கொண்டாயோ அவ்விதமாய் நீ கொடுக்காமல் உன்னுடைய சரீரத்தை ஒரு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து உன்னுடைய நிந்தைக்கு நீ அன்பை கொடுக்கிறையே, வெறுப்பை வாங்கி நீ சமாதானத்தை கொடுக்கிறையே. இப்பேற்பட்ட ஜீவ பலி நீ செய்யும் போது தேவன் அதை பார்த்து இதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்று உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வராமின் சொல்வோமா? My sacrifice is powerful. I'm going to repeat this again and again in the next few minutes. என்னுடைய தியாக பலி வல்லமை நிறைந்தது. I want to read this. My sorrow
is stressful. My pain is plentiful. My burden is painful. But my God is mindful. My sorrow is stressful. My pain is plentiful. My burden is painful. But my God, who is so mindful of me, He enables me to say, my sacrifice is powerful. My patience is meaningful. My faith is purposeful. Varamin Salvama. I know my sacrifice is stressful. I know that my pain is plentiful. I know that my burden is painful. Because God is so mindful of me, my sacrifice becomes powerful, my patience is meaningful, and my faith is purposeful. இந்த மூன்று காரியங்களை ஒன்றாய் நான் கோர்த்து, and then we are going into a communion. இது மூன்றை மறுபடியுமாக நான் இணைத்து நம்முடைய திருவிருந்து ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். 3 keys that I told you. Do good. நன்மை செய்கிறதில் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள். You do good, you will reap the harvest. நன்மை செய்கிற நீங்கள் நிச்சயமாக அந்த பலனை நீங்கள் அறுப்பீர்கள். இது ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. வராமின் சொல்வோமா? என்னுடைய அன்பின் பிரயாசம், in my labor of love, you will be remembered. உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை மறந்து போக தேவன் அநீதியானவர் அல்லவே. உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை தேவன் பார்க்கும்போது உங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது நான் சொன்னேன், என்னுடைய ஜீவ பலியிலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். In my living sacrifice, God is pleased. Everyone has to pay the price for who he is. இன்றைக்கு நீங்கள் இன்னாராய் இருக்கிறீர்களே, அதற்கென்று ஒவ்வொருவரும் ஒரு கிரயத்தை செலுத்தி தான் ஆக வேண்டும். தேவன் அந்த கிரயத்தை செலுத்த உங்களுக்கு பலனை கொடுப்பாரானால், தேவன் அந்த கிரயத்தை செலுத்த உங்களுக்கு போதுமான விசுவாசத்தை கொடுப்பாரானால், தேவன் அந்த கிரயத்தை செலுத்த உங்களுக்கு போதுமான தன்மைகளை கொடுப்பாரானால், நீங்கள் ஏன் குறை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்? If God has given you the strength, if God has given you the patience, if God has given you the ability to sustain your difficulty, why are you complaining? ஆண்டவரே, பாரமான சிலுவை அனுதினமும் இருக்கிறது, அதை சகித்து கொள்ள நீர் எனக்கு கிருபை தருகிறீரே, உமக்கு நன்றி என்று கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். This is my cross. இதுதான் என்னுடைய சிலுவை. இந்த சிலுவையை சுமக்கத்தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். And Jesus wants to walk this walk of faith with me. இந்த விசுவாசத்தின் வாழ்க்கை ஆண்டவர் என்னோடு கூட வர வந்து கொண்டுதான் இருக்கிறார். இனி தொடர்ந்து வர விருப்பமாய் இருக்கிறார். Me bearing cross will one day become me wearing a crown. Naan indraikku siluvaiye sumandu kondu irukiren, aanal naal varum naan siluvaiye unmaiyai sumanda naan oru naal andha kridathai naan sumandu kondu magimaiyai naan oru naal kartharidathil irpen. Adu nichayamai varum. Oramen solluma? அது பரலோகத்தில் தான் வரும் என்ற அவசியம் இல்லை, இந்த பூமியிலே கர்த்தர் அது எனக்கு செய்வார். மை கிராஸ் வில் டர்ன் இன்டு அ கிரவுன். எத்தனை பேர் விசுவாசிகள் கரங்களை உயர்த்த ராமேன்னு சொல்லுங்க. என்னுடைய சிலுவை என்னுடைய கிரீடமாய் நிச்சயமாய் மாறும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சிலுவைக்கு என்று நீங்கள் திருமணம் செய்திருக்கலாம். மேபி யூ ஆர் மேரிட் டு யுவர் கிராஸ். மேபி யுவர் ஹஸ்பண்ட் இஸ் சோ ஹர்ட்ஃபுல். Maybe your wife is so hurtful. Maybe you are married to your own cross. Maybe you are carrying that cross daily. Maybe you have to bear. உங்களுடைய கணவனையோ நீங்கள் மனைவியோ நீங்கள் பொறுத்து கொண்டு தான் ஆக வேண்டும். ஏன்? அவர்தான் உங்களுடைய சிலுவை. உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவன் இப்படியாக இராவிட்டால் நீங்கள் சுமக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சிலுவையே இல்லை. அன்றைய சமாதான வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாங்க. Where is your cross? If life becomes so easy, வாழ்க்கை அவ்வளோ சுலபமாய் மாறிவிட்டால் உங்களுடைய சிலுவை எங்க? நான் சுமர்ந்து கொள்ள எனக்கு ஒரு சிலுவையே இருக்காதே. Maybe you are married to your cross. Do not give up. Do not give up. You have stood the test of times. I want to close on relationship. உறவுகளோடு வைத்து நான் இன்றைக்கு என்னுடைய செய்தியை முடிக்க
விரும்புகிறேன். கடினமான பாதைகளை ஏற்கனவே நீங்கள் கடந்து வந்துவிட்டீர்கள். இக்கட்டான the most insulting times, the most hurtful times, the most stressful times, பாரமான நேரம், இக்கட்டான நேரம், கஷ்டமான பகுதிகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்கனவே கடந்து வந்து விட்டீர்கள். இப்பொழுது ஏன் நீங்கள் பாரம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள்? பாரமான நாட்களை ஏற்கனவே நான் கடந்து வந்தேன். திருமணம் ஆன பொண்ணு புதுசில் அண்ட் ஐ வாஸ் ஃபேஸ்ட் அ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். இத்தனை வருஷத்திலே, இத்தனை கணவன் மனைவியுடைய இத்தனை இல்லற வாழ்க்கையின் வருஷத்திலே அநேக காரியங்களை நான் ஏற்கனவே தாண்டி வந்துட்டேன். இதையும் தாண்டி கொள்ள தேவன் எனக்கு கிருபை தருவார். என்னுடைய புத்தி, என்னுடைய ஜீவ பலியை பார்த்த தேவன், என்னை பார்த்து இதே புத்தி உள்ள ஆராதனை என்று சொன்ன தேவன், என்னுடைய உறவிலே நான் இந்த போராட்டத்தையும் தாங்கி மேற்கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை தருவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்வோமா? த மோஸ்ட் சேலஞ்சிங் டைம்ஸ் இன் யுவர் ரிலேஷன்ஷிப் ஹஸ் கம் அப் ஓவர். டு நாட் கிவ் அப், டு நாட் லெட் இட் கோ. If you give up, you stop the possibility of healing and restoration. இப்பேற்பட்ட கடினமான கட்டத்தை தாண்டு இந்த இன்றைக்கு வந்து இந்த உறவை எப்படியாவது நான் விட்டுவிட வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் தீர்மானம் செய்து கொண்டு இருந்தால், you are blocking your own healing. உங்களுடைய சுகத்தை நீங்களே தடை செய்கிறீர்கள். உங்களுடைய மறுபடியும் ஆண்டவர் புதுப்பித்து கட்டுகிற அந்த காரியத்தை நீங்களே தடை செய்கிறீர்கள். It's worth your sacrifice. இத்தனை ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்கள். இத்தனை ஆண்டுகள் உங்களுடைய பலிகளை செலுத்தினது கர்த்தர் ஒரு நாளும் அதை மறக்க மாட்டார். Your sacrifice is powerful. It will lead you to a breakthrough. Your cross will one day become a crown. வராமேன் சொல்வோமா? Thursday. வியாழன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன். என்னுடைய அனுதினமும் என்னை நான் வெறுக்கிற ஒரு அனுபவம் வியாழன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்திலே இருதயம் மாறப்பட்டு இப்பேற்பட்ட வியாகுலத்தில் நிறைந்து இருந்த ஆண்டவர் தன்னுடைய வேர்வை எப்படியாக வந்ததான் ரத்தமா, இட் கேம் லைக் பிளட். இப்படி இருக்கிற ஆண்டவர், ஆண்டவரே இது என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல. This is denying. Ramil Sulama. Tannidane viruthu. And my, the carrying of cross. Siluvaye sumakkira anubavam. Vellikkalumayin anubavam. Anal vyalan velliyoda en vaalkai mudiyiradilla. Nyayathukalumai vandukonde irukkirathu. Ramil Sulama. And my experience of following Jesus is my Sunday experience. Ennenan viruthu. என்னுடைய சிலுவையை நான் சுமந்து அவரை பின்பற்றுகிற அனுபவம் எப்பேற்பட்ட அனுபவம் என்றால் உயிர்த்தெழுத வல்லமைக்குள் நடக்கிற ஒரு அனுபவம். வராமேன் சொல்லுமா? வியாழன் வருது, வெள்ளி வருது, ஞாயிற்றுக்கிழமையும் வரும். ஸோ டினாய் யுவர் செல்ஃப், கேரி த கிராஸ் அண்ட் ஃபாலோ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவே ஒரு பிரதான உதாரணமாக இருந்தார். யூத ராஜசிங்கம் அவர் ஒரு பலியாடாய் மாற வேண்டுமாய் இருந்தது. உராமே சொல்லுமா? இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். த லயன் ஆஃப் ஜூடா, ஹி ஹேட் டு கம் டவுன் அண்ட் கிவ் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ லேம் டு பி ஸ்லாட்டர்ட். யூத ராஜசிங்கம் ஒரு பலியாடாய் மாற வேண்டுமாய் இருந்தது. அதுதான் அவருடைய அழைப்பாய் இருந்தது. சம்மன் செட் திஸ் அண்ட் ஐ வாண்ட் டு கோட். எவ்ரி கிராஸ், கிரேட் ஆர் ஸ்மால், ஈவன் ஸ்மால் அனாயன்சஸ் are the voice of the beloved. And what is my beloved asking? He is asking for a declaration of love from us to last while my suffering lasts. நம்முடைய சிலுவை சிறியதோ பெரியதோ, நம்முடைய பிரியமானவர் கேட்கிற காரியம் இதுதான். அவரை